ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சாதம் ரொம்ப சுவையாக எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது வரைக்கும் தமிழ் ஃப்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. முருங்கைக்கீரை சாதம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட் நான் ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கிறேன். கூடவே கால் கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, கூடவே 4-5 பல்லு பூண்டை ரொம்ப பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தேங்காய் நெல் அப்படின்னா நீங்கள் நெய் கூட சேர்த்து செய்யலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கூடவே 2 பெரிய வெங்காயத்தை ரொம்ப பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 3 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுருங்க. கீரை இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு நம்ம செய்யும்போது அதோடைய சுவை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க அரிசி பருப்பு ரெண்டையுமே இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க இந்த சாதம். காலையில் குழந்தைங்களுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நாம் குக்கரை மூடிட்டு விசில் போட்டுக்கலாம். 3 விசில் வரட்டும். 3 விசிலுக்கு அப்புறமா 5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். இப்போ 3 விசில் 5 நிமிஷம் சிம்மிலுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சாதம் வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நம்ம பருப்பு, அரிசி, கீரை எல்லாம் சேர்த்துருக்கனால ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சுவையான முருங்கைக்கீரை சாதம் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.